ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி ஷோ ஐபிஎல் அலபரைஸ். நான் உங்கள் நரேஷ். இன்னைக்கு நம்ம எந்த டீமை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிவுட்ல டானா இருக்கக்கூடிய ஒரு ஆளும் கிரிக்கெட்ல டானா இருக்கக்கூடிய ஆளும் ரெண்டு பேரும் சங்கமிச்சு ஒரு டீம்ல இருக்காங்க. அந்த டீமை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இந்த ரெண்டு பேரை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு எந்த டீம் தெரிஞ்சிருக்கும், கேகேஆர் தாங்க. வாங்க வீடியோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உடைய ஓனர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் மேத்தா குரூப்ஸ். இந்த ஓனர்ஷிப்ல வந்து ஷாருக் கானோ ஒன் ஆஃப் தி மெயின் ஓனரா இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டீம் வந்து 2008ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த டீமுடைய ஹோம் கிரவுண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் கிரவுண்ட். இந்த ஈடன் கார்டன் கிரவுண்ட் வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கிரவுண்ட். அது ஏன் நம்ம அது மாதிரி சொல்றோம் அப்படின்னா, அந்த கிரவுண்ட்ல மோர் தென் 1 lakh பீப்புள்ஸ் உட்காந்து அட் அ டைம்ல மேட்ச் பார்க்குற அளவுக்கு பெரிய கிரவுண்டுங்க. அதனாலதான் இது பெரிய கிரவுண்ட் சொல்லி சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியா இந்த ஐபிஎல் சீசன்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2012 and 2014 ரெண்டு வாட்டி கப்பல் லிஃப்ட் பண்றாங்க. கேகேஆர் உடைய கேப்டன்ஸ் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2008ல இருந்து 2020 வரையும் ஃபர்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல மட்டும் இல்ல, அவுட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம்லயும் செல்லமா அழைக்கக்கூடிய தாதா, அதாவது நம்மளுடைய சௌரவ் கங்குலி தாங்க 2008ல இருந்து 2010 வரையும் கேப்டன்ஷிப்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2011ல இருந்து 2017 வரையும் கௌதம் கம்பீர் இருந்திருக்காரு. இந்த பீரியட்ல தான் ரெண்டு வாட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கப்பல் லிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2018ல இருந்து டில் டேட் வரையும் நம்மளுடைய தினேஷ் கார்த்திக் லீடர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரு ஆஸ் அ கேப்டனா. இந்த டீமோட கீ பிளேயர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் வந்து 182 மேட்சஸ் ஆடி 3,654 ரன் எடுத்து ஆரஞ்சு கேப் பிக் பண்றாரு. அதுக்கப்புறம் சுனில் நரேன். சுனில் நரேன் பாத்தீங்கன்னா 122 விக்கெட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் இன் கேகேஆர்ல பர்பிள் கேப்பையும் லிஃப்ட் பண்றாரு. இதை தொடர்ந்து ரசல், ஆண்ட்ரே ரசல். இவரை பார்த்தாலே பயப்படாத கிரிக்கெட்டர்ஸே கிடையாது, அதாவது போலர்ஸ் முக்கியமா கிடையாதுங்க. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 186.41 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காரு. இதை தொடர்ந்துதான் யங் பிளட் ஆன சுபம் கில் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா கேகேஆர்ல இருக்காருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், 2013ல சுனில் நரேன் ஆர்டிக் விக்கெட்டையும் எடுக்கிறார். கேகேஆருடைய வெரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, கேகேஆரோட வெரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி மட்டும் இல்லைங்க, ஐபிஎலோட வெரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிரெண்டன் மெக்கலம் 2008லயே அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம பிரெண்டன் மெக்கலம் தான் இப்போ கேகேஆருக்கு ஒரு ஹெட் கோச்சாகவும் இறங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் இடையில நடந்த சண்டை இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெண்டு டீம் மத்தியிலும் இல்லாம ஐபிஎல்லயே பிரபலமா பேசப்பட்டு வருது. அது ரொம்ப முக்கியத்துவமான இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதையும் தொடர்ந்து 2019ல ரசல் வந்து 204 ஸ்ட்ரைக் ரேட் உடைய 14 மேட்சஸ் பிளே பண்ணி 510 ரன் பேயடி அடிச்சாருங்க அந்த மனுஷன். இந்த ட்ரீம் 11 T20 ஐபிஎல்ல தினேஷ் கார்த்திக் உடைய கேப்டன்சியில இந்த வாட்டி கப் அடிப்பாங்களா இல்லையா, ஆரஞ்ச் கேப் யார் எடுப்பா, பர்பிள் கேப் யார் எடுப்பா, ஸ்டார் பிளேயர்ஸ் யார் யார் எடுப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாரும் தோணுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து அடுத்த வீடியோல எந்த டீமை பத்தி பேசலாம், யாரை பத்தி பேசலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த டீமோட ஹிஸ்டரிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம்.